Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 27/3/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம பேசிக்கா கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நிப்டி 50 129 புள்ளிகளுக்கு மேல பாசிட்டிவா 1% மேல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட கொடுத்து 11483 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. சோ போஸ்ட் மார்க்கெட்ல இன்னைக்கு மார்க்கெட் எதனால பாசிட்டிவா இருந்தது, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள், பங்குகளை பத்தி எல்லாமே பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல ஆட் பண்றேன் பாருங்க. இப்ப தற்சமயம் நம்ம பார்க்க போற விஷயம் 27ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில தகவல்கள். சோ 11435 அப்படிங்கிற லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து ஓபன் ஆச்சு அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவிட்டியான ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கலா ஒரு புல் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து 11435 அப்படிங்கிற லெவலுக்கு மேல ட்ரேட் ஆகி 11450 மேல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு. சோ அகெயின் வந்து ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். சோ 11311 அப்படிங்கிற திங்கக்கிழமையோட ஸ்விங் லோவை இன்னைக்கு மார்க்கெட் வந்து அதை தாண்டி மார்க்கெட் முடிவடைந்தது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்த கட்டமா 11572 அப்படிங்கிற லெவல இன்னொரு ஃபியூ செக்ஷன்ல நம்ம ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்கு டெக்னிக்கலா. சோ 11520 அப்படிங்கிற லெவல தாண்டி மார்க்கெட் முடிவடைந்ததுன்னா அடுத்து 11600 அப்படிங்கிற லெவல கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 11310 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஒரு லோயர் சைடை எதிர்பார்க்கலாம். 11300 அப்படிங்கிற ட்ரெண்டை வந்து ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். சோ பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதிக்கு 11483 அப்படிங்கிற லெவல 11391 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலா இருக்கு. 11299 செகண்ட் சப்போர்ட் லெவலா இருக்கு. 11535க்கு மேல ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா 11588 அப்படிங்கிற லெவல ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டி 29882 அப்படிங்கிற லெவல்ல 29457 முதல் சப்போர்ட், 29031 செகண்ட் சப்போர்ட், 30128க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. 30375க்கு மேல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ பிவோட் லெவல்ல பேங்க் நிப்டிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அடுத்து எஃப்ஐஏ என்டிஏஏ டேட்டா. இன்னைக்கு 26ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்ல 4916 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 3917 கோடிக்கு செல் பண்ணிருக்காங்க. நெட்டா 999 கோடி கிட்ட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3766 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 3962 கோடி கிட்ட சேல் பண்ணிருக்காங்க. நெட்டா 196 கோடி கிட்ட சேல் நடந்திருக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிறது 11500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். 29 லட்சத்துக்கும் மேலே கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது. ஸோ அடுத்தது 32 லட்சத்துக்கும் மேலே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ 11500 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தாண்டும் போது மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி லைஃப் டைம் ஹையாக போன 11700 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். மற்றபடி டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நான் எம்ஏசிடி ஆர்எஸ்ஐ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பேசிக்காக பார்க்கலாம். எம்ஏசிடியை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஓவர் நடந்து பாசிட்டிவாக மார்க்கெட் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறமா அடுத்து கிராஸ் பண்ணி போகிறது கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலை கொடுத்ததே மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அடுத்து ரிலேட்டிவ் ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து ஒரு
ஓவர்பாட் ஜோனை கட் பண்ணி கீழே இறங்குச்சு, அகெயின் அது மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ட்ரெண்டு வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னே குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்தது சூப்பர் ட்ரெண்டு. ஸோ சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஸ்டில் பாசிட்டிவிட்டியை தான் காமிச்சிட்ருக்கு. ஸோ ஓவராலாக டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான லெவலில் கொடுக்குது அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் கஜா செராமிக்கு, கேஸ்ட்ரோல் இண்டு, சிப்லா, அடுத்து வந்து நெஸ்டேல் இண்டு, கான்கர், போச் லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி, பெட்ரோநெட், எல்டி, அடுத்து எம்எஃப்சிஎல். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா லாங் பில்டப்பில் மொத்தம் 95 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு லாங் பில்டப் ட்ரேடிங்கில் ஸ்டாக்ஸு. அதில் கவனிக்க வேண்டியது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃபு, ஜெட் ஏர்வேஸ், கேன் பேங்க், பிஎல்எஃப், பிஹெச்ஏஎல், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, சோலா ஃபினான்ஸ், பிபிசிஎல், என்ஹெச்பிசி. அடுத்தது 73 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது சிண்டிகேட் பேங்க், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் கேபிட்டல், சென் பெட்ரோ, டிவிஎஸ் மோட்டார்ஸ், செயில், கேஸ்ட்ரோலின், ஜேபி அசோசியேட், டிசிபி பேங்க். 20 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது சிண்டிகேட் பேங்க், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் கேபிட்டல், சென் பெட்ரோ, டிவிஎஸ் மோட்டார்ஸ், செயில், கேஸ்ட்ரோலின், ஜேபி அசோசியேட், டிசிபி பேங்க். அடுத்தது 10 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது பிவிஆர், அலகாபாத் பேங்க், கான்கர், நேஷனல் அலுமினியம், ஹெக்ஸாவேர், ஓஎஃப்எஸ்எஸ், எம்எஃப்எஸ்எல், விப்ரோ, யூபிஎல், என்எம்டிசி. நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெட் ஏர்வேஸு கம்பெனி வந்து ஒரு 50 ஃப்ளைட்ஸ் கிட்ட March 31st வந்து ரெசியூம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜெட் ஏர்வேஸ்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஜெட் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு வந்து நல்ல ஒரு இறக்கத்தில் இருந்துச்சு, நிறைய நெகட்டிவ் நியூஸு. ஸோ இப்போ அந்த நியூஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு நேற்றுலேருந்தே பங்கோட விலை நல்ல ஏற தொடங்கிட்டுருக்கு. அதே மாதிரி எம்எஸ்சிடியை பொறுத்த வரைக்கும் கிராஷ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஆர்எஸ்ஐயில் வந்து ஓவர்பாட்டில் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ ஜெட் ஏர்வேஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல வந்து ரொம்ப அக்யூமுலேட் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலெல்லாம் தாண்டி போகும்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். நான் வந்து இங்கே ஃபிபினாக்கி லெவல் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபிபினாக்கி லெவலில் வந்து நான் டே வேணாம், வீக்லி கேண்டல் போடலாம், வீக்லி வைஸ் போடலாம். ஸோ வீக்லி வைஸ் பார்க்கும்போது இதோட ரீசன்ட் ஹை அப்படின்னா 366 ரூபா, லோ வந்து ரீசன்ட் ஹை அதாவது ஹை லெவல் லோ அப்படின்னு பார்த்தோம்னா 203. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இதை 59 அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த 59 லெவலில் இந்த ஃபிபினாக்கி லெவலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெட் ஏர்வேஸில் வந்து 50 ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. அதனால இந்த 50% லைன் அப்படிங்கிறது வந்து 286 மேலே இருக்குது. அதே மாதிரி 269 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி போச்சுன்னா நம்ம வந்து ஃபிபினாக்கி லெவல் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 278 போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபிபினாக்கி லெவல் வந்து ஜெட் ஏர்வேஸ்க்கு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரீசண்ட் ஹை அந்த 366 அதாவது நவம்பரில் இருந்து இப்போ ரீசண்டாக போன லோ அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி மாதம் ஒரு லோ போயிருக்கு 203 அப்படிங்கிற லெவலில். ஸோ இந்த ஃபிப்ரவரி மாதம் ஸோ இந்த ஹை லோ வச்சு பார்க்கும்போது 288 மேலே ஜெட் ஏர்வேஸ் வந்து ஒரு பாசிட்டிவான லெவலில் இருக்குது. ஸோ அந்த லெவல் ரீச் ஆகும்போது ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஸ்டாக்ல கவனம் செலுத்தலாம். அடுத்தது மைண்ட்ரி போர்டு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க பைபேக் கொடுக்கறத பற்றி. ஸோ அது வந்து மைண்ட்ரிக்கு வந்து ஒரு நியூஸு. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 3rd இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்கறதா, 70 பைசா ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய ஸ்டாக் நியூஸஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஐடிபிஐ பேங்க்கு, ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் பவர். இந்த பங்குகள் எல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்குது. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸு.
ஃபர்ஸ்ட் வந்து ஹை அட்டென்ஷன்ல பிஎஸ்சி 30ல இருக்கிறது எல்என்டி ஸ்டாக்கு பாரதி ஏர்டெல்லு. அதுக்கப்புறமா வந்து டாடா கன்சல்டன்சி, இதெல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல தற்சமே இருக்கு. அடுத்தது சிஎன்எக்ஸ் நிஃப்டியில பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹை லெவல் அட்டென்ஷன்ல இருக்கு. அடுத்து எல்என்டி ஸ்டாக்கு பாரதி ஏர்டெல் டாடா கன்சல்டன்சி. பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹை அட்டென்ஷன்ல இருக்கிற ஸ்டாக்கா இருக்கு. ஐடியில மைண்ட்ரி வந்து வெரி லெவல் ஹை அட்டென்ஷன்ல இருக்கு, அது வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி பெரிய லெவல்ல பிரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்எஸ்சியில நிஃப்டியில என்டிபிசி லிமிடெட், எஸ்பிஐ, வேதாந்தா, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல நம்ம கவனிக்க வேண்டியது பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ் டிஎல்எஃப். நிஃப்டி மிட் கேப் 100ல ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸ்மால் கேப் 100ல ஜெட் ஏர்வேஸ், ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸு. இதெல்லாமே இந்த நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸுங்களா இருக்கு. ஸோ நாளைக்கு கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், 27ஆம் தேதிக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு ஸ்டாக்கு 1.50 ரூபா டிவிடன் கொடுக்கறாங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கு 1.85 ரூபா டிவிடன் கொடுக்கறாங்க. இது வந்து நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மற்றபடி இந்திய ரூபாயின் மதிப்பு 76 காசுகள் குறைந்து 68.86 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 45 புள்ளிகளுக்கு மேல பாசிட்டிவிட்டியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஏசியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் 38 புள்ளிகள் டவுன்ல இருக்கு. ஸோ யூஎஸ், யூரோப்பியன், ஏசியன் எல்லாமே பாசிட்டிவா இருந்து நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா முடிவடைந்து நாளைக்கு மார்க்கெட்டும் பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பங்கு சந்தையிலையும் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 10,550 அப்படிங்கிற லெவல தாண்டி ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்த 600 அப்படிங்கிற லெவல கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கலாம். ஸோ இன்னைக்கு இப்ப பார்த்த எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ரூடாயிலோட ப்ரைஸ் லாஸ்டா செக் பண்ணிடலாம். க்ரூடாயில பொறுத்த வரைக்கும் 1 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 59 அப்படிங்கிற லெவல்ல. மற்றபடி கோல்ட் சில்வர் நெகட்டிவா இருந்தாலும், நேச்சுரல் கேஸ் லெட் நெகட்டிவா இருந்தாலும், மற்றபடி க்ரூடாயில் அலுமினியம், காப்பர், நிக்கல் எல்லாமே பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் நம்ம பேசிக்கா நாளைக்கு ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.